ஹாய் ஹலோ, வெல்கம் டு காஸ்மோ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஜஸ்டிஸ் லீக் வார். இந்த படத்தோட ஒரு ஓவரால் எக்ஸ்பிளேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்டா ஜஸ்டிஸ் லீக் ஃபிளாஷ் பாயிண்ட் பாராடாக்ஸ் மூவி பத்தி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வரை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த அனிமேஷன் யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் மூவியே இதுதான். டைம் லைன் படி இந்த மூவியில தான் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. சுருக்கமாக சொன்னா ஆரிஜின் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக். ஓகே, வளவலன்னு பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஸ்டோரி. கதையோட ஸ்டார்டிங்லே ஒரு நியூஸ் சேனல் இந்த மாதிரி பேட்மேன் சில மக்களை கடத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நியூஸ்ல பரப்பி விடுறாங்க. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி அது பேட்மேன் இல்ல, அது பாராடிமன்ஸ். அந்த பாராடிமன் இப்போ ஒரு லேடியும் தூக்கிட்டு போக அப்போ அந்த இடத்துக்கு கிரீன் லண்டன் என்ட்ரி ஆகி அந்த லேடியும் காப்பாத்துறாரு. பட் அந்த பாராடிமன் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்க நம்ம பேட்மேன் கரெக்டா என்ட்ரி ஆகி அந்த பாராடிமன் போட்டு சாச்சான்னு சாத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிரீன் லண்டனும் பேட்மேனும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே கௌதம் போலீஸ் அவங்க மேலே லைட் அடிச்சு கவர் பண்ணிடுறாங்க. திரும்பவும் பாராடிமன் அங்கே வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போக அதை சேஸ் பண்ணிட்டு பேட்மேன் அண்ட் கிரீன் லண்டன் ரெண்டு பேருமே போறாங்க. பேட்மேன் அதை பிடிக்க என்னமோ ட்ரை பண்றாரு, பட் ஒண்ணுமே வேலைக்காகல. கிரீன் லண்டனும் அதை அதோட ரெக்கையோட சேர்த்து பிடிச்சிடறாரு. பட் அது அந்த ரெக்கையை பிச்சுக்கிட்டு ரோட்ல ஓட்டையை போட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு இருக்கப்பயே கிரீன் லண்டனும் பேட்மேனும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹேல் ஜார்டன் விடாம பேட்மேன் கேள்வி கேட்டுட்டே இருக்க ஒரு கட்டத்தில் பேட்மேன் அவரோட கிரீன் லண்டன் ட்ரிங்கியே நேக்காக சுட்டுறாரு. ஹேல் ஜார்டனும் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறாரு. ஹேல் ஜார்டனுக்கு ஒரு செகண்ட் தலையை சுத்திடுச்சு. எப்படி அதை பண்ண அப்படின்னு கேட்க அசால்ட்டாக கிரீன் லண்டனை பார்த்து நீ கவனமாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு வந்துட்டே இருக்க பேராடிமன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. தான் கிட்ட இருந்த மதர் பாக்ஸை எடுத்து ஒரு வாலில் ஃபிக்ஸ் பண்ணுது. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிவிட அதை பாம்பன் நினச்சிக்கிட்டு கிரீன் லண்டன் வேகமாக அந்த பக்கத்தில் ஓடி போக ஃபார் டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேமன் பிளாஸ்ட் ஆகிடுது. அதுக்கடுத்து கிரீன் லண்டன் போய் அந்த பாக்ஸை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அவரால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பேட்மேன் அதை ஸ்கேன் பண்ணிட்டு சிம்பிளாக இது ஒரு ஏலியன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏலியன் சொன்ன உடனே அவங்களுக்கு சூப்பர்மேன் ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறம் மெட்ரோபோலிஸில் ஸ்டார் லேபில் டாக்டர் ஸ்டோன் இன்னொரு மதர் பாக்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களாலையும் அது என்னென்னு சரியாக ஃபைன் பண்ண முடியல. அந்த டைம் ஃப்ளாஷ் சென்ட்ரல் சிட்டிலேருந்து டாக்டர் ஸ்டோனை காண்டாக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த டிவைஸை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாரு. பிகாஸ் அந்த டிவைஸை கண்டுபிடிச்சி கொடுத்தது ஃப்ளாஷ் தான். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு சொல்ல உங்களை நான் லேட்டாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. காலை கட் பண்ணதுக்கப்புறம் விக்டர் ஃபுட்பால் கேம் நவ் அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. பட் டாக்டர் ஸ்டோன் அதை இக்னோர் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து மெட்ரோபோலிஸ் ஃபுட்பால் ஸ்டேடியமில் காட்டுறாங்க. அங்கே பில்லி பேட்ஸன் டிக்கெட்டே இல்லாமல் திருட்டுத்தனமாக டிக்கெட் கலெக்டரை ஏமாத்திட்டு உள்ளே போய்ட்றாரு. உள்ள விக்டர் ஸ்டோன் ஃபுட்பால் மேட்ச் போயிட்டுருக்கு. இருந்தாலும் தன்னோட அப்பா வரலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கு அவருக்கு. உள்ளே போன பில்லி பேட்ஸன் விக்டர்ஸோட அப்பா சீட்டு சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் உட்காந்துடுறாரு. ஃபுட்பால் மேட்சும் போகுது, விக்டர் ஸ்டோன் டீமும் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட அவங்க அப்பா வரலையே அப்படிங்கிற கவலை தான் அவருக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து ஒன்றரை மணி எதிர்த்து வாஷிங்டனில் ஒரு சின்ன ப்ரொடெஸ்ட் போயிட்டுருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு டயானா பாவம் அவங்கள எதிர்த்து தான் ப்ரொடெஸ்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் என்ன ப்ராப்ளம் போய் கேட்க டயானா பொம்மையை தூக்கில் போட்டு தொங்க விட்டு விட்டு நிற்கிறாருங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது ப்ரோட்டஸ்டே நம்மளை எதிர்த்து தானே. அதுக்கப்புறம் என்ன கேது அவங்க விசாரிக்க நீ நிறைய ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுற, அதுவும் இல்லாமல் உன்னோட கத்தியை வச்சு நிறைய பேர் பயமுறுத்துற, நீ ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒன்றரை மணி மேலே வைக்கப்படுது. அதுக்கப்புறம் தன்னோட சாட்டையை வச்சு அதெல்லாம் சமாளிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விக்டர் ஸ்டோன் தன்னோட அப்பாவை பார்க்க புறப்படுறாரு. அவர் நிற்கிற அந்த ரூமுக்கு பில்லி பேட்ஸன் வந்து ஒளிஞ்சிக்கிறான் செக்யூரிட்டி கிட்டேருந்து தப்பிக்க. அங்கே வந்த பில்லி பேட்ஸன் கொஞ்ச நேரம் விக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க போகிற போக்கில் அவரோட ஜெஸ்ஸையும் ஆட்டையை போட்டு போயிடுறான் திருட்டு பயபுள்ள. இங்கே மெட்ரோபோலிஸில் கிரீன் லண்டன் அண்ட் பேட்மேன் ரெண்டு பேருமே சூப்பர்மேனை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அவர் ஆல்ரெடி ஒரு பாராடிமனை போட்டு பிறந்துகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பிஸியாக இருக்கிற சூப்பர்மேன் கிட்டே வழியேக்க போய் வாங்கிடுக்கிறாரு கிரீன் லண்டன். இது அண்ணன் போட்ட கூட அப்படின்னு பேட்மேனை ஒரு கிரீன் பாக்ஸில் போட்டு லாக் பண்ணிவிட்டு வீரவாசனை பேசிட்டு வீராப்பா பில்டப் கொடுத்துட்டு உள்ளே போனார். ஆனால் பில்டிங்கை பார்த்துட்டு உடனே வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் வெளில வர பேட்மேன் சூப்பர்மேன் ரெண்டு பேருக்கும் ஒரு சில ஃபைட் நடக்குது. கிரீன் லண்டனும் திரும்ப வந்து சூப்பர்மேன் அடிக்கிறாரு. ஆனால் சூப்பர்மேன் எதுக்குமே மசியலை, ரெண்டு பேரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. கடைசியாக சூப்பர்மேன் பேட்மேன் நோக்கி வேகமாக வர கிளார்க் அப்படின்னு சொல்லி
ஒரே வார்த்தையில நிப்பாட்டிடுறாரு சூப்பர்மேன. சூப்பர்மேன் இது ப்ரூஸ் வேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ரெண்டு வார்த்தையிலேயே மொத்த போயிட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப இவங்க மூணு பேரும் நின்று மதர் பாக்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயம் திரும்பவும் போலீஸ் அங்க வர உடனே மூணு பேரும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. அந்த பாக்ஸை பத்தி இது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஆபத்து யார்கிட்ட இருந்து வரப்போதுன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அப்போதான் அப்போகலிப்ஸை காட்டுறாங்க. அங்க டெசர்ட் டார்சர் கிட்ட இடத்துல இருக்கிற சில டிஃபெண்டர் கிட்ட தான் இப்போ இந்த மதர் பாக்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் நேமையும் மென்ஷன் பண்றாரு. டார்சிடும் டெசர்ட் கிட்ட எர்த் மேல படையெடுப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஸ்டோன் அந்த மதர் பாக்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த சமயம் அங்க விக்டர் ஸ்டோன் வராரு. விக்டர் அங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட ஏன் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இருக்காரு. பட் அவங்க அப்பாவுக்கு விக்டர் ஃபுட்பால் ஆடுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இதை கேட்டோன்னே விக்டர் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுறாரு. அந்த சமயம் பார்த்து மதர் பாக்ஸும் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. கோவத்தில் விக்டர் என்னோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டு அந்த பாக்ஸை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்க மதர் பாக்ஸ் பிளாஸ்ட் ஆகி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. உள்ளிருந்து நிறைய எக்கச்சக்கமான பாராடிமன்ஸ் வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் மூணு பேர் அதாவது பேட்மேன் கிரீன் அண்ட் சூப்பர்மேன் இவங்க எல்லாரும் அடித்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் விக்டர் ஸ்டோன் இருந்த இடத்துலையும் இந்த பேரடிமன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு அங்கே வந்து சில பேரடிமன்ஸ் சில மக்களை தூக்கிட்ட போது டாக்டர் ஸ்டோன் விக்டர் ஸ்டோனை வந்து பார்க்குறாரு. அவரோட பாதி உடம்பே செதஞ்சு போய் கிடக்குது. உடனே விக்டர் அங்கேருந்து ஒரு ரெட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை ஒரு மிஷின்குள்ளே வச்சு நேனட்ஸை இன்ஜெக்ட் பண்ணி அவரோட டிஷ்யூஸை சரி பண்ண பார்க்குறாங்க. வாஷிங்டனில் ஒன்றர்மன் ஒரு குட்டி பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு ஒன்றர்மனை ரொம்பவே பிடிச்சிருக்குது. அந்த சின்ன பொண்ணை பார்த்து கையில் என்ன வச்சுட்ருக்கா அப்படின்னு கேட்க இது ஐஸ்கிரீம்னு சொல்ல அதை பற்றி நம்ம ஒன்றர்மனுக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்தீங்களா நம்ம செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. பட் அந்த பொண்ணுக்கு இருந்த ஐஸ்கிரீம் தவறு கீழே விழுந்தது. உடனே அங்கேருந்து ஐஸ்கிரீம் காரங்கிட்ட போய் கத்தி நிட்டி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஒன்றர்மனுக்கு ஐஸ்கிரீம் டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இப்போது விக்டர் கிட்ட வருவோம். அவர் மேலே இருந்த அந்த கிரீன் கலர் அப்போக்லிப்ஸ் டெக்னாலஜி அவர் மேலே இருந்த அந்த மிஷினை மொத்தமாக உள்வாங்கிக்குது. விக்டர் ஸ்டோன் மைண்டும் ஒரு கம்ப்யூட்டராக மாற ஆரம்பிக்குது. விக்டர் ஸ்டோன் சைபர்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அந்த மிஷினை உடச்சிட்டு வெளில வந்து அந்த பேரடைமென்ஸையும் போட்டு பழந்தெடுக்கிறாரு. உடனே அங்கே ஃப்ளாஷும் என்ட்ரி ஆகிறாரு. இங்கே அந்த குட்டி பொண்ணோட சேர்ந்து ஒன்றர்மன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க அந்த பேரடைமென்ஸ் இவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்துடுது. நம்ம ஒன்றர்மனுக்கு செம்ம வேட்டை. ஒரு பிளேடு ஒரு கோடு வச்சு சும்மா பீஸ் பீஸாக பிரித்து எடுத்துட்டாங்க. மெட்ரோபோலிஸில் சூப்பர்மேன் கிரீன் லேண்டர்ன் பேட்மேன் இவங்க மூணு பேரும் அந்த டீமன்ஸை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன ட்ரை பண்ணி அடித்தாலும் அதை அழிக்கவே முடியல. திரும்ப திரும்ப வச வசன்னு வந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியாக பில்லி பேட்சன் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் அங்கேயும் அந்த பேரடைமன்ஸ் வர உடனே சசமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு பில்லி பேட்சன். இப்போது சசமும் ஆட்டத்தில் இறங்குறாரு. அந்தரத்தில் பிரசிடென்ட் பிளெயினில் போயிட்டுருக்க இந்த பேரடைமன்ஸ் அங்கேயும் வந்துடுறாங்க. பட் ஆனால் அங்கே ஒன்றர்மன் அண்ட் சூப்பர்மேன் ரெண்டு பேருமே வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. உள்ளே இருக்கிற டீமன்ஸை ஒன்றர்மன் அடிச்சு போடுறாங்க. கட்டுப்பாட்டை கலந்து கீழே போயிட்டு இருக்கிற ஏரோப்ளைனை சூப்பர்மேன் பிடிச்சி நிமித்துறாரு. ஒன்றர்மன் அண்ட் சூப்பர்மேன் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனாக அமையுது. விக்டர் இங்கே தான் ஒரு ரோபோட்டாக மாறினதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில போக அந்த போர்ட்டில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பேரடைமன்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஒவ்வொரு கிரகத்துலேயும் கடத்திட்டு போகிற ஹோஸ்டேஜஸ் எல்லாத்தையும் ஒரு மிஷினில் போட்டு ஒரு பேரடைமன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையும் பண்ணுறது டார்க் சைடு அப்படிங்கிற ஒருத்தனும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த மதர் பாக்ஸ் நார்மல் ஃபார்முக்கு வருது. சைபர்க்கு அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இவங்க இருக்கிற இந்த இடத்துக்கு ஷசாமும் வந்துடுறாரு. ஷசாம் சைபர்க்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுறாரு. பிகாஸ் பில்லி பேட்சன் விக்டர்ஸோட ஒரு பெரிய ஃபேன் இல்லையா. சிட்டிக்குள்ளே கிரீன் லேண்டரும் பேட்மேனும் அங்கே ஒரு டீமன்ஸ்லாம் அடிச்சுட்டு இருக்கா. ஃப்ளாஷ் அங்கே என்ட்ரி ஆகிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளாஷ் பேட்மேனையும் கிரீன் லேண்டரையும் மீட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஒன்றரை மணி என்ட்ரி ஆகி அவங்க பங்குக்கு அவங்களும் சில வெரைட்டி மேட்சை போட்டு பிறந்தெடுக்கிறாங்க. பீஸ் பீஸாக வெட்டிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர்மேன் ஷசாம் சைபர்க் எல்லாருமே வரிசையாக வந்துடுறாங்க. ஃபைனலி எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க சைபர்க் அங்கே வந்து அவர் பார்த்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சமயம் மரணமாஸ் பீஜியமில் மாசாக என்ட்ரி ஆகிறாரு டார்க் சைட். வழக்கம் போல் கிரீன் லேண்டர் முந்திரிக்கிட்ட மாதிரி முந்திட்டு போய் டார்சிட் கிட்ட முதல்ல அடி வாங்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் வரிசையாக வந்து தனித்தனியாக அடி வாங்கிட்டு போகிறாங்க டார்சிட் கிட்ட. கடுப்பான டார்சைட் இந்த இடத்தைய போட்டு பொழந்துடுக்கிறாரு. தன்னோட அமைக்க அபிமா வச்சு ஃப்ளாஷ் அண்ட் சூப்பர்மேன் ரெண்டு பேரையும் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்க ஃப்ளாஷ் அதுலேருந்து ட்ரிக்ஸாக எஸ்கேப் ஆகிட்டாரு. பட் சூப்பர்மேன் மாட்டிக்கிட்டாரு. சூப்பர்மேனை இவங்க அப்போகலிப்ஸ் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிரீன் லேண்டர் சூப்பர்மேனை போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு புறப்பட அவரை தடுத்து பேட்மேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரடிமேன் கிட்ட தானாகவே முன் வந்து மாட்டிக்கிறாரு.
அவர் பிளான் படியே அந்த பேரடைமன்ஸ் அவரை அப்போகலிப்ஸ் கொண்டு போகுது. பேட்மேன் போறது முடியே கிரீன்லண்டன் கிட்ட மீச்சர் இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸையும் ஒன்னாக்கி ஒன்னா சேர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் சூப்பர்மேனை காப்பாத்த அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுவாரு. பட் சூப்பர்மேனை டெசர்ட் அந்த டெக்னாலஜி வச்சு மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் மிச்சர் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து டார்க்ஸைட் டிஃபீட் பண்ணுன்னா சில பிளான்ஸ் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு டீமாக போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் போக மறுபடியும் எல்லாரும் தனித்தனியாக போய் அடி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சேம் டைமில் அட்டாக் பண்ணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முறை டார்க்ஸைட்டுக்கு அடி விழுது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நான் ஸ்டாப்பாக சேம் டைமில் அடிக்கிறாங்க. ஒன்றர்மன் டார்க்ஸைட் கழுத்துலேயே லேஸ் ஆஃப்டத்தை போட்டு கண்ணிருந்தாடா சுடுவு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கண்ணிலே சொறி விட்டுறாங்க. எப்படி ஒரு பிளேடு ஒரு கோடு. அண்ட் இவங்களோட அடுத்த பிளான் டார்க்ஸைடோட இன்னொரு கண்ணையும் காலி பண்ணணும் தான். பேட்மேன் ஒரு வழியாக சூப்பர்மேனை கண்டுபிடிச்சு அங்கே வந்து டெசர்ட் கிட்ட அந்த மிஷினை ஆஃப் பண்ண சொல்கிறாரு. ஆனால் டெசர்ட் இதை ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு பேரடைமன்ஸ் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் சமாளித்து பேட்மேன் ஒரு வழியாக அந்த மிஷினை ஆஃப் பண்ணிடுறாரு. பட் சூப்பர்மேன் பாதி மாறிட்டாரு. அங்கே இருக்கிற எல்லா பேரடைமன்ஸையும் போட்டு பொசிக்கிட்டு பேட்மேனையும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பேட்மேன் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்குற மாதிரியே இல்லை. டார்க்ஸைடுக்கு ஒரு கண்ணிலேருந்து புலபுலன்னு நடத்தம் கொட்டிகிட்டே இருக்குது. செம்ம கண்டக்டர் டார்க்ஸைட் திரும்பவும் அத்தனை பேரையும் போட்டு குழந்தை எடுக்கிறாரு. இருந்தாலும் இவங்களும் சும்மா இல்லை. ரிட்டனுக்கு ரிட்டன் அடி விழுந்துட்டு தான் இருக்குது. ஃபைனலி டார்க்ஸைட ஆளுக்குற திசையாக பிடிச்சி இறுக்கி சுற்றி வளைச்சிட்டாங்க. ஃப்ளாஷ் ஒரு கம்பியை எடுத்துகிட்டு வந்து டார்க்ஸைட் இன்னொரு கண்ணிலையும் குத்தி விட்டுறாரு. இப்போது டார்க்ஸைடுக்கு ரெண்டு கண்ணுமே க்ளோஸ். ஆனாலும் டார்க்ஸைட் அடங்குற மாதிரி இல்லை. அப்போ தான் சைபார்க் இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. இங்கே இருக்கிற எல்லா டிவரடிமென்ஸையும் அழிச்சாலும் அது திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அது எங்கே வந்ததோ அங்கேயே திருப்பி அனுப்பியாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட இருந்த அந்த மெதர் பாக்ஸ் மூலயமா ஒரு போர்ட்டல் இல்லை எக்கச்சக்கமான போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா பேரடைமென்ஸையும் உள்ளே இழுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா பேரடைமென்ஸும் உள்ளே போயிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த டார்க்ஸைட் உள்ளே போகிற மாதிரி இல்லை. டார்க்ஸைட் உள்ளே அனுப்பணும்னா அதுக்கு இன்னும் அதிகமான பவர் தேவைப்படுது. அந்த சமயம் சூப்பர்மேன் அண்ட் பேட்மேன் ரெண்டு பேருமே அந்த போர்ட்டல் மூலயமாவே ஏறத்துக்கு வந்துடுறாங்க. சூப்பர்மேனும் நார்மல் ஃபார்முக்கு மாறுகிறாரு. அவர் எப்படி மாறினாரு அப்படின்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சூப்பர்மேன் வந்த வேகத்துக்கு டார்க்ஸைட் போட்டு மிதி மிதினு மிதிச்சு ஆல்ரெடி போன கண்ணிலேயே இவர் லேசரைஸை வச்சு இன்னும் பொசிக்கி விட்டுறாரு. பட்ட இடத்துல படுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரை பண்ணுறாங்க, டார்க்ஸைட் உள்ளே அனுப்பவே முடியல. மதர் பாக்ஸுக்கு இன்னும் அதிகமான எனர்ஜி தேவைப்படுதுன்னு சைபாக் சொல்ல ஷஸாம் ஹெல்ப் பண்ணுறாரு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே அடி டார்க்ஸைட்டை வெற்றிகரமாக உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. ஷஸாமும் திரும்பி பில்லி பேட்ஸ்னா மாறிடுறாரு. அண்ட் ஃபைனலி ஹீரோஸ் எல்லாரும் சேர்ந்து உலகத்தை காப்பாற்றிடுறாங்க. போன ஹாஸ்டேஜஸையும் திரும்பி போர்ட்டல் மூலியமாகவே சைபார் கொண்டு வந்துடுறாரு. கடைசி அவங்கள மக்கள் முன்னிலையில் வச்சு பாராட்டி கௌரவப்படுத்துகிறாங்க. இதில் சூப்பர்மேன் அண்ட் வண்டர்மேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன லவ் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதை என்னங்கிறத அடுத்தடுத்த மூவியில் பார்த்துருவோம். ஃபைனலி எல்லாம் பாராட்டிட்டு உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்க ஷஸாம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சூப்பர் செவன் அப்படின்னு சொல்லிவிட்டுருந்தாரு. இப்போதைக்கும் ஜஸ்டிஸ் லீக் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருந்தாலும் இன்னும் ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு அறிவிக்கப்படலை. இவங்க பேர் இப்போ சூப்பர் செவன். நல்லா இருக்குல்ல. இதோட மொத்த மூவியும் முடிவடையுது. இதுக்கு சின்ன ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்குது. ஆம், அதாவது ஓஷன் மாஸ்டர் நிலத்தில் இருக்கிறவங்க மேலே போர் புரிய போவதாக சொல்கிறாரு. அது ஏன்னா அவங்க அப்பா சுத்ததுக்கு காரணம் ஜஸ்டிஸ் லீக் தான் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. இந்த கூத்து எப்போ நடந்துச்சுன்னு தெரியல. வர்ற மூவியில் வரிசையாக எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஓகே, இந்த மூவியை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. இந்த மூவியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போனது யாருன்னா ஒன்றர்மன் தான். ஒரு பிளேடு ஒரு கோடு, செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்றர்மனுக்கு தான் அமைஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்ததுனும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை அடுத்த மூவியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. வாட்டா.